செல்லக்குட்டி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ணாதான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். 12th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோட்டேலி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான் அது. ஸோ நாளைக்கு எல்லாம் எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும் இந்த கொஸ்டின் படிக்கிறது மூலமா. ஸோ இதையும் ஃபர்ஸ்ட் திங் புக் பேக் படிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம்ப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண முழுமைக்கும் பாருங்க. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா சேனலாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வேஸ்ட் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா, சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு அடுத்தடுத்து நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் நான் லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் வீடியோஸ் அண்ட் இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக ஸ்டடி மினிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில். ஓகே, வாக்கில் டிஸ்கிரிப்ஷன் கன்பாஸ் லிங்க்ஸ் இருக்குது, அதை மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். ஓகேவா? ஸோ ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க நம்புறேன். ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ தமிழ் நியூஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் தான் மேக்ஸ் மார்க்ஸ் வரப்போது. ஸோ அதை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். யாருமே அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை, அதனால் மார்க் போகுது. ஸோ 1 மார்க் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. இதில் பாருங்க 21 மார்க், இதுக்கு ஆன்சர் செஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவங்க தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள் உங்களோட சின்ன நேம்ஸு ஆன்டனிம்ஸு சரி, நீங்கள் புக் பேக் ஃபஸ்ட்டு படிங்க. புக் பேக்கில் சில நேம்ஸ் இருக்கும், ஆண்ட் நேம்ஸ் இருக்கும். அதை தவிர நீங்கள் கைடுக்குள்ளே கைடு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? அதெல்லாம் படிங்க, உங்களுக்கு அதில் இருந்தால் மார்க் வரும், அதில் இருந்தால் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் சில நேம்ஸு ஆண்ட் நேம்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு. பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள் சூட்டபிள் ஹோமோஃபோன் பாருங்கள், அப்புறம் சூட்டபிள் ப்ரிபோசிஷன், அப்புறம் ஃபில்லிங் த பேலன்ஸ் வித் சூட்டபிள் ப்ரிபோசிஷன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்து படிங்க. கரெக்ட் காம்பினேஷன் ஃபார் த காம்பவுண்ட் வேர்டு, கொஸ்டின் டேகு. அடுத்து 19 பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, இடிஎம்ஸ் கேட்டிருக்காங்க. 20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோசல் வெப் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு 1 மார்க். 1 மார்க் அடுத்தபடியாக உங்களுக்கான இதுப்பா, சாரி, போயம் அப்ரிசியேஷன் டக்குன்னு வாயில் வரல. போயம் அப்ரிசியேஷன் டோட்டலாக 6 கொடுத்து நீங்கள் அதுலதுனா போதுமானது. ரெண்டாவது நீங்கள் சாய்ஸில் விட்டுலாம். நல்லா படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஹூ ரெஃபர்ஸ் டூ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அல்ட்ரேஷன் வேர்ட்ஸ், இந்த மாதிரி தான் கேட்பாங்க. எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேவா? கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணால் போதும். அந்த லெசன் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அந்த லெசன்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை, லெசன் கதை புரிஞ்சிருந்தால் போதும். அந்த கதையில் யார் வர போகிறாங்க, ஹூ ரெஃபர்ஸ் டூ, அந்த கதையில் யார் இருக்கா, அதை எழுதுனா போதும். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா லைக் சிமிலி, இந்த மாதிரிலாம் ஆசை வந்தால் உங்களுக்கு சிமிலி வரும். லைக் ஆசை வந்தால் சிமிலி உங்களுக்கு வரும். மெட்டாஃபர்னா ஒரு பொருள், பர்சனலிஃபிகேஷனாக ஒரு பர்சனை குறிக்க மாதிரி இருந்தால் பர்சனல் ஃபிகேஷன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் அதெல்லாம் ஈஸி தான். ஸோ பாருங்க 21 to 26 வரையும் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 2 மார்க் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா டோட்டலாக உங்களுக்கு 4 கேட்டு 3 தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒன்றா சாய்ஸில் விட்டுடலாம். சாரி சாரி, ஆ கிராமர் 2 மார்க்ப்பா. இதெல்லாம் எனக்குலாம் கடுப்பாக இருக்கும், எனக்குலாம் அதை பார்த்தாலே கடுப்பாக இருக்கும். ஆனால் 1 மார்க் எடுத்ததில்லை நான் படித்த காலத்துலேருந்து, நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவ்வளோ கடுப்பாக இருக்கும். இந்த ஸ்பீச்சும் வாங்க, டேரக்ட் ஸ்பீச்சும் வாங்க, ஆக்டிவ் வாய்ஸும் வாங்க, பேக்டிவ் வாய்ஸும் வாங்க, அப்புறம் பிகின் வித் இஃப் ஹேடும் வாங்க, அப்புறம் கன்ஜெக்ஷனும் வாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் மார்க்கே எடுத்ததில்லை இது வரைக்கும். 6க்கு 1 மார்க் 2 மார்க் எடுத்தது ஆச்சரியம். நீங்கள் எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்கீங்க, அண்ட் எத்தனை பேர் டாப் வருது, எனக்குலாம் கிராமர்லாம் புரியும் ப்ரோ, இதெல்லாம் நீங்கள் இதான் இதான் ரொம்ப பிடிச்சமான ஒரு டாபிக் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ஒன்றுமே வராது ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? எனக்குலாம் சுட்டுப்பட்டாலும் வராது இந்த கிராமர்லாம். ஸோ அடுத்து பார்ட் 2 பாருங்கள், பார்ட் 3 பாருங்கள். ஸோ கான்டென்ட்ஸ் ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன், உங்களுக்கான இஆர்சி கொஸ்டின்ஸ் இதுவும் அதே மாதிரி தான். இந்த இஆர்சி கொஸ்டின்ஸ் ஒரே லைனை கொடுத்துட்டு அது எந்த லெசன் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, கண்டுபிடிச்சி அதுக்கான கான்டென்ட்ஸு ரெஃபரன்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அந்த போயம் யார், அந்த போயம் எழுதியது யார், அதெல்லாம் எழுதணும் இல்லையா? அதெல்லாம் கடுப்பாக இருக்கும். ஆனால் யார் எழுதுனான்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லி எந்த லெசன் சொல்கிறான் வச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டுப்பேன். ஸோ ஓகே பாருங்கள், 31, 32, 33 பார்த்துட்டிங்களா? அதுக்கப்புறமே உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகேவா? 2 மார்க் தான் 3 மார்க் கேட்டிருக்காங்க. 34, 35, 36 இந்த 3லாம் 2 எழுதணும். நீங்கள் ஒன்றும் சாய்ஸில் விட்டுலாம். கீவேர்டு மட்டும் இருந்தால் போதும் உங்களுக்கு மார்க். ஓகேவா? அதுதான் கேட்டிருக்காங்க பாருங்கள், 2 or 3 sentences கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தால் போதும், கீவேர்டு இருந்தால் போதும், 2 லைன் இருந்தாலும் போதும், கீவேர்டு இருந்தால் மார்க் உங்களுக்கு 3 மார்க். ஓகேவா? அடுத்து பாருங்கள் உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு டிஸ்கவர் த ப்ராசஸ் கண்டிப்பாக எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் உங்களுக்கு இருக்கும். எல்லா கொஸ்டின் பாருங்கள், மேக்கிங் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் டீ தான் எல்லா கொஸ்டின் பேப்பரும் கேட்குறாங்கப்பா. ஸோ டீயை வந்து எப்படி போகிறதுன்னு சொல்லி டிஸ்கவர் ப்ராசஸ் கற்று வச்சுக்கோங்க, கைடில் கண்டிப்பாக இருக்கும், அதை படித்து வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டின் அவங்க 11th பார்த்துட்டேன், 12th பார்த்துட்டேன், எல்லா கொஸ்டின் பேப்பரையும் டிஸ்கவர் ப்ராசஸ் வந்து மேக்கிங் அ டீ, மேக்கிங் அ டீ தான் இருக்குது. ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், டிஸ்கவர் ப்ராசஸ் இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா 37 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் த ப்ரோ அப், இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பரும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இதை தவிர உங்களுக்கு பை சார்ட் பதிலாக உங்களுக்கு டைம்லைன் கேட்கலாம், இல்லை டேப்லர் கலம் கேட்கலாம், இல்லை எக்ஸ்பிளைன் த ஹெட்லைன்ஸ் கேட்கலாம், இந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி கேட்பாங்க. பட் டிஸ்கவர் ப்ராசஸ் அண்டு கம்ப்ளீட் த ப்ரோ ஆப்ஸ் அந்த ஃபஸ்ட்டாக இருக்குது தெரியுமா, அது வந்து எல்லா கொஸ்டின்லையும் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள் அடுத்து ஸ்டடி த பைச்சர் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங்கு, இதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க.
பார்த்துக்கோங்க, இதுக்கோ பார்த்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்து கடைசியாக உங்களுக்கான ஃபைவ் மார்க்ஸ்ப்பா, எதிராக சாய்ஸ் தான், 7 5 மார்க்ஸ் எழுதணும் நீங்கள். ஓகேவா, ஃபைவ் மார்க்ஸ் பாருங்கள், 41, 42, 43. ஸோ ப்ரோஸ் 5 மார்க், போயம் 5 மார்க், அண்ட் சப்ளிமெண்ட்ரி 5 மார்க் தான் ஃபஸ்ட்டு மூணுமே. ஓகேவா, இந்த ரெண்டு ரெண்டாக ஒவ்வொரு எழுதுனா போதுமானது. ப்ரோஸில் ரெண்டு கேட்டுருப்பாங்க, ஒன்று எழுதணும். போயமில் ரெண்டு கேட்டுருப்பாங்க, ஒன்று எழுதணும். சப்ளிமெண்ட்ரி ரெண்டு கேட்டுருப்பாங்க, ஒன்று எழுதணும். ஓகேவா, ஸோ எந்த லெசன்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கோட்டடினால கண்டிப்பாக லெசன்ஸ் உங்களுக்கு கம்மி தான் இருக்கும். ஒரு மொத்தமாக ஐ திங்க் 3 லெசனும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். டோட்டல் 6 லெசன், கோட்டலிக்கு ஒரு 3 லெசன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3 லெசன்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் 2 லெசன், 1 லெசன், 2 லெசன் படிச்சிருந்தாலே ஈஸியாக ஆர்டர் பண்ணி எழுதிடலாம். ஆஃப் எழுதி பொறுத்த வரைக்கும், நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 4 படிக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, ஆமாம், 4 படிக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். 4 படித்தா கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் 2, செகண்ட் ஆஃப் 2 படிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி எழுதிடலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, இல்லை ஃபஸ்ட்டு 4 படிச்சிருந்தால் எழுதிடலாம் அந்த மாதிரி. ஸோ 43B பார்த்துக்கோங்க, அண்டு 44 பாருங்கள், ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா நோட் மேக்கிங்கு, ரஃப் ட்ராஃப்ட்டு, ஃபேர் ட்ராஃப்ட் ஈஸியாக எழுதிடுவீங்க. 44, அடுத்து 45 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங், ரைட் லெட்டர் டு யர் ஃப்ரெண்டு ஆஸ்கிங் டு ஜாயின் யுவர் பர்த்டே பார்ட்டி. ஸோ ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு உங்கள் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணுறீங்க, ஜாயின் பண்ண சொல்லிக்கிறீங்க, ஒரு லெட்டர் எழுதுறீங்க, ஈஸியாக எழுதிருவீங்க. ஃப்ரம் டூன் போட்டு எழுதுறீங்க, டியர் ஃப்ரெண்ட்னு போட்டு எழுதுறீங்க, ரொம்ப சிம்பிள் தான், 5 மார்க். அடுத்து 46 பாருங்கள், இதில் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். 46 பார்த்தீங்கன்னா ஒன்று எரஸ் பார்ட்டிங் எழுதணும், இல்லைனா பார்த்தீங்கன்னா கீழே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா அது எழுதணும். நீங்கள் எரஸ் பார்ட்டிங் வேணாம், 46 பி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எழுதிக்கலாம், ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மேக்ஸிமம் இப்படி கேட்க மாட்டாங்க, ஏன்னா இந்த 46B இருக்குது தெரியுமா, இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 47 தான் கேட்பாங்க பியா, பட் 46 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படிமா கேட்பாங்க எப்பயுமே. ஸோ இதுதான் இப்போ பப்ளிக் பேட்டர் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 46 ஃபஸ்ட்டு 7 பார்த்தீங்கன்னா எரஸ் பார்ட்டிங் கேட்பாங்க, பியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராமர் மாதிரி கேட்பாங்க, ஃபிட்டிங் பேன்ஸ் வித் அந்த மாதிரி கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேவா, ஏன்னா அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி தான் கேட்பாங்க, இதை மாதிரி தான் மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ 47 பாருங்கள், 47 பி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதை தான் தூக்கி 46B கேட்பாங்க. 47 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு கொஸ்டின், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதில் வேணும் கீழே கொஸ்டின் இருக்கும், ஆன்சர் பார்த்தீங்கன்னா அந்த பேராகிராஃப் இருக்குது தெரியுமா, அதான் கேட்பாங்க. பட் இந்த கொஸ்டின் பேப்பர் அது மாதிரி கேட்கவே இல்லை, இதுவும் என்ன கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா, இப்படியும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க கவர்மெண்ட்டு, பார்த்துக்கோங்க. இது அஃபீஷியல் கவர்மெண்ட் கோட்டலி கொஸ்டின் பேப்பர் தான். ஓகேவா, இதுலையும் இப்படி கேட்டிருக்காங்க, பட் நீங்கள் நாளைக்கு எழுத எக்ஸாம்ஸ் நீங்கள் இப்படி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்கு இதை மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒரு நல்ல பாடமாக இருக்கும், ஏன்னா இந்த கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக நாளைக்கு எழுத எக்ஸாம்ஸ் இப்படி கேட்டிருந்தால் என்ன பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஓகேப்பா, தச்சு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் வந்திருக்கும். ஸோ மறக்காம நம்ம கௌதம் மீடியா சேனல் இது வரை சப்ஸ்கிரைப் பண்ண கூட, இப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானா ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்ப்பா, சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க. அண்ட் கீழே கொடுத்துருங்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்கப்பா, உங்களுக்கு நான் ஸ்டடி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு அதில் தான் அனுப்பப்படும். ஸோ மறக்காம அதில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எல்லா ஸ்டடி மெடிஸும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அண்ட் நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க, லாஸ்ட் மினிட்டில் ஒரு 10 மணிக்கு 9 மணிக்கு அப்லோட்லாம் பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெடிஸ் தான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சில குட்டிஸ் டச் நினைக்கிறேன், விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட், எக்ஸாம் நம்படியும் எழுதுங்க. ஓகேங்களா, ஓகே சில குட்டிஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.